ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நாடக உலகத்தில் நீண்ட காலமாக நடிச்சுட்டு வரீங்க. ஆமாங்க, ராஜ நடிகராக வளம் வரீங்க. உண்மைங்க, கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். உண்மைங்க ஐயா. சரி, உங்கள் நாடக அனுபவத்தை யூடியூப்பில் பதிவு பண்ணணும்னா சரிங்க, நாடக ரசிகர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல் கிடைக்கும். சரிங்க, உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது ஒன்று ரெண்டாவது நல்ல கருத்துக்கள் இருக்கும். இதான் எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன். இருக்கு, ஒவ்வொருத்தையும் பார்க்குறேன். ஒவ்வொருத்தையும் சில நல்ல கருத்துக்கள் இருக்குது. சரிங்க, சந்தோஷம். சரி, உங்கள்கிட்ட சில கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். முதல்ல உங்களுடைய பேர், உங்கள் ஊர், மனைவி, மக்கள் அப்படிங்களா? அப்புறமா சொல்லிட்டு ஓகேங்க, அப்புறமா நாடகத்துக்கு போவோம். சொல்லுங்கள் ஐயா. சொல்லுங்கள் ஐயா. நான் கரூர் மாவட்டம் உப்பிடமலம் கிராமம் புதுக்கஞ்சம் என்னுடைய ஊர். சரி, என்னுடைய பெயர் வந்து மருதமுத்து என்கின்ற ராஜசேகர், ராஜ நடிகன். உண்மையான பேர் எதுங்க உங்களுக்கு? மருதமுத்துன்னு சொல்லுவாங்க. ரேஷன் கார்டு எல்லாமே அதெல்லாம் மருதமுத்து. ஆனால் நீங்கள் ராஜசேகர் நாடகத்துக்கு வச்சிட்டிங்களா? ஆமாங்க. சரி சரி, ராஜசேகர் ராஜ நடிகர். சரி, இருக்குதுங்க. என்னுடைய எனக்கு வந்து ரெண்டு மகன்கள் இருக்காங்க. சரி, ஒருத்தன் பேர் சரத்குமார், ஒருத்தர் வசந்தகுமார். சரி, என்னுடைய அம்மா இருக்காங்க, அப்பா இல்லைங்க. சரி, என்னுடைய மனைவியின் பெயர் செல்வி. ஆ, என்ன பண்ணுறாங்க அவங்க? அவங்க டெக்ஸ்டைல் பண்ணுறாங்க. சரி, நீங்கள் கரூர் போகிறாங்களா? இல்லை, இங்கே தான் படாமலாம டெக்ஸ்ட் இருக்குதுங்க. ஆ, இருக்குங்க, இங்கே கரூர் டெக்ஸ் இங்கே இருக்குங்க, இங்கேயே பணியாற்றுறாங்க. குழந்தைகளை பற்றி சொல்லுங்கள். குழந்தைங்க, பெரிய பையன் வந்து பிஏ முடிச்சுட்டு இப்போ இப்போ தான் லவ் மேரேஜ் பண்ணிட்டான். அப்படிங்களா? எனக்கு ஒரு பேரம் பிறந்திருக்கான். பரவாயில்ல. எங்கே என்ன பண்ணுறா அப்படி பையன்? பையன் வந்து தனியார் பேங்கில் ஒர்க் பண்ணுறான் கரூரில். மருமகள் வந்து இப்போ டெலிவரி ஆகிருக்கு. இப்போ அப்படிங்களா? கோயம்புத்தூருங்க. மருமகள் எந்த ஊருங்க? மருமகள் வந்து சொந்த ஊர் வந்து கோயம்புத்தூர். எப்படி படித்தவையில லவ்வா? இல்லை, அங்கே போய் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் அதில் வந்து அவங்க பழகி. அவன் எப்படி என்ன என்ன ஒர்க் பண்ணா அப்படி பையன்? பையன் வந்து அந்த கிராம இது தனியார் இதில் தான் ஒர்க் பண்ணாங்க. கம்பெனிலையா? கம்பெனி, தனியார் கம்பெனிங்க. அது வந்து அங்கே வேலை பார்த்ததுனால கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு 2 இயர்ஸ் பேங்களூர் அப்படியா? என்னங்க? தனியார் பேங்கில் வசூல் பண்ணிட்டு அங்கே இருந்தாங்க. சரி, அந்த வகையில் அவங்களுக்கு லோன் போட்டு கொடுத்த வகையில் ஓஹோ அந்த பொண்ணுகிட்ட பழகி விருப்பப்பட்டு வந்துருச்சுங்க எங்கள் வீட்டுக்கு. நாங்களும் மேரேஜ் பண்ணி ஒத்துக்கிட்டாங்களா? நல்லா ராசி ஆகிட்டோம். ராசி ஆகி இப்போ ரீசனாக தான் நம்ம 4-5 மாதம் ஆகுதுங்க. உடனே வலையா போச்சு செஞ்சு இப்போ பேரம் பிறந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். சரிங்கய்யா. சின்ன பையன் வந்து காலேஜ் இப்போ தான் பிஏ முடிச்சிருக்கோம். ரெண்டு பையனுங்களா? ஆமாங்க. சின்ன பையன் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டா அப்படியா? பெரிய பையன் முடிச்சிட்டான், சின்ன பையன் இப்போ தான் முடித்தான் இந்த இயர். என்ன என்ன சப்ஜெக்ட் படித்தா அப்படியே? பிஏ அவன் இங்கிலீஷு, பிஏ தமிழ் பண்ணியிருக்கோம். என்ன படிக்கிறான்? ஆசை பண்ணுறான். நான் அடுத்துக்கடுத்து அவன்கிட்ட தான் எதிர்பார்க்கணும். என்ன லைக் பண்ணுறான்னு அதை பண்ண. சரி, எப்படி நாடகம் போகலாங்களா? ஆ, சரிங்கய்யா. உங்கள் ஊர் சொன்னீங்களா? ஆ, என்னுடைய ஊர் சொன்னீங்களேன், உப்பிடமலம் கிராமம் புதுக்கஞ்சம்னு. ஓ, பக்கத்தில் தான் இருக்கீங்க? பக்கத்தில் தான் இருக்கேன். பக்கம் தாங்க, பக்கத்தில். நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க ஐயா? நான் இப்போ வந்து 10th ஃபெயில் ஆனேன். ஆ, அது முற்பாடு. நான் எந்த வருஷம்? அது 80s 82 முடித்தேங்க. அப்படிங்களா? சரி சரி, எங்கே படித்தீங்க? இங்கே உப்பிடமலை அரசு பள்ளியில் படித்தேங்க. அப்போ அரசு பள்ளியில் படிக்கும் பொழுது எனக்கு ஆண்டு விழாவெலாம் வருங்கய்யா. சரி, அந்த ஆண்டு விழாவில் வந்து பாட்டு கச்சேரி, பாட்டு போட்டி. நல்ல ஆர்வம். ஆமாம். சரி, பாட்டு போட்டி, இசைப்போட்டியெல்லாம் வருங்கய்யா. சரி, அதில் வந்துங்கய்யா இசைப்போட்டியில் சேர்ந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். பரவாயில்லையே. மார்வேட போட்டியிலையும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன். அப்படியே சின்ன வயசுலேருந்தே வீட்டில் இருக்கும்போது நானாக புலம்பிட்டு பாட்டுக்கிட்ட அப்படி நானாக பாடுவேன். என்ன பாட்டு பாடுங்க ஸ்கூலில்? ஸ்கூலில் வந்து அப்போ பக்தி பாடல் தான் பாட முடியும். ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்களா? ஆ, வாங்கியிருக்கீங்க. சரி, பரவாயில்ல. அப்போ வந்து ஐயப்பன் பாடுறது இருமுடி தாங்கி அதில் பாடுங்களா? சரி, வாத்தியார் வந்து ஒருத்தர் நாடக நடிகர். யாருங்க? ஜல்லிபட்டியை சேர்ந்த எஸ்ஏ மாரியப்பா. என்னுடைய ஆசை மாரியப்பா என்ன இருக்கார்? ராஜ நடிகர். அவரு அவரு தான் வந்து ஒரு தடவை நீங்கள்லாம் நாடகம் கற்றுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னாருங்க. சரி, இப்போ நாங்கள் இங்கே உள்ளவங்க 4-5 பேர் வந்து கற்றுக்கலாம்னு ஒரு ஆர்வம். சரி, அந்த வகையில் என்ன என்னென்னா நீங்கள் ராஜ பாட்டாக பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ராஜசாகர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? அப்போ வந்து எனக்கு இருந்தால் ஒரு 30 வயசு இருக்கும். 30 வருஷம் கற்றுக்கிறீங்க? சரி, அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டீங்க? கல்யாணம் பண்ணிட்டேங்க. சரி,
கல்யாணம் பண்ணாதது முன்னாடி பண்ணிட்டேன். சரி, அது 30 தான் மேரேஜ் பண்ணேன். அப்படிங்களா? சரி, 30 கிட்ட கல்யாணம் பண்ணீங்க? ஆமாங்க. இல்ல இல்ல, 26 மேரேஜ் பண்ணிட்டேன். அப்ப அதுக்கு மேல தான் நடந்து. ஆமா ஆமா. சரி, மனைவி ஒத்துக்கிட்டங்களா? மனைவி கொஞ்சம் வீட்ல கொஞ்சம் பிரச்சனையா தேஞ்சு போகும். சரியா நாடகத்துல எதுக்கு போயிட்டுன்னு கேட்டாங்களா? போக கூடாது அப்படி எல்லாம் சொன்னாங்க. சரி சரின்ட்டு அப்புறம் நான் இப்போ என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னங்கிறது தெரிஞ்சோடனே அப்புறம் அவங்களே ஆஃப் ஆயிட்டாங்க. அப்புறம் அது இல்லாம எங்க ரிலேட்டிவ் போறாங்க நாடகத்துல இருக்காங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் ஊக்குவிச்சாங்க. அதனால கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் பண்ணிருக்கேன். முதல்ல என்ன நட கத்துக்கிட்டீங்க? முத முத வள்ளி திருமணத்துல யார் கத்து கொடுத்தீங்க? அந்த எஸ்ஏ மாரிப்பா எங்க திரு எஸ்ஏ மாரிப்பா அவங்க என்னுடைய ஆசான் வாத்தியாருங்க, அவர் தான் கத்து கொடுத்தா இன்னும் இருக்காருங்க. சரி, அவர் மூலியமா நாடகத்தை அவர் கத்துக்கிட்டோங்க. நாங்கள் பையங்களாம் சேர்ந்து சரி கத்துக்கிட்ட போது எனக்கு வந்து அரங்கேற்றமே உப்பிடாமலத்துலேயே வச்சோம். அப்படிங்களா? சரி, அந்த அரங்கேற்றத்தில் கொஞ்சம் நல்லா பண்ணேன். சரி, இதுலேருந்து நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய நாடகம் கற்றுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அது படம் கரூரில் என்னுடைய மைத்துனர் பி அண்ணாத்துறை மிருதங்கிருஷ்ணன். அப்படிங்களா? அவரும் பி அண்ணாத்துறையும் அப்புறம் இது மூர்த்தி என் கே மூர்த்தி. சரி, ரெண்டு பேருமே வச்சுருந்தாங்க. அப்படியா? ஆமாம், நான் போக ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வாங்கம்மா அப்போலாம் பண்ணிக்கலான்ட்டு. சரி, அப்புறம் ரெண்டு ஒரு நாடகம் எனக்கு அவங்க தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்படிங்களா? அப்புறம் வாய்ப்பு கொடுத்தோடனே ஒன்றே செஞ்சேங்க நாடகம். ஒன்று ரொம்ப பிடிச்சது எனக்கு நாடகம் தொடர்ந்து கண்டினியூவாக கொடுக்க ஆரம்பிச்சேன். சம்பவம் அது வள்ளித்திரு நாடகத்தில். சரிங்க சார். சம்பவ மகாதக பாடுவீங்களா? ஞானகுமாரி. ஞானகுமாரி தாங்க அதிகம் பாடுவேன். அப்படிங்களா? ஆமாம். அந்த பாட்டு கொஞ்சம் பாடிக்காது. அப்படிங்களா? ஞானகுமாரி நளின சிங்காரி நடன கம்பீரி நாடு ஒய்யாரி மீனலோசனி மணிகே. இந்த வரியை சொல்லுங்க அப்படியே. ஞானகுமாரி நடன சிங்காரி நளின கம்பீரி நாடு ஒய்யா மீனலோசனி மணிகே. காரண ரூபிணி காமசுபாகிரி காரண ரூபிணி காமசுபாகினி காரண ரூபிணி காமசுபாகினி காரண ரூபிணி காமசுபாகிரி ஆராபிராகினி அமுத பிரமாரி நடன ராஜேஸ்வரி நாடு ஒய்யாரி மீனலோசனி மணிகே மணிகே மணிகே. இந்த கடைசி பாட்டு முதல் வரி. சரிங்க, என்ன சொன்னீங்க? மீனலோசனி இல்ல, முத முத வரி ஆராபி ராகினி. ஆராபி ராகினியா இல்ல ஆரண தேகினியா? ஆராபி ராகினி அமுத பிரமாரி. இல்ல, நான் கேள்விப்பட்டேன் ஆரண தேகினி அமுத பிரமாரி. தெளிவுபடுத்திக்க கேக்குறேன், ஆரண தேகினியா இல்ல நீங்க ஆரண தேகி? ஆரண தேகி. சரி, அதிகமா போறீங்களா வள்ளி திருமணத்துக்கு? எக்ஸ்ட்ரா எழுத்து போட்டு கண்டிதாங்க. அப்படியா? இந்த வழி வாய்ப்பு கிடைக்குதுங்களானே? கிடைக்குது கிடைக்குது. இப்போ இப்போ சமீபத்தில் சொல்லுவாங்க, இந்த ரீசனாக வந்து இப்போ தான் சீசன் இல்லைங்கய்யா. அப்படிங்களா? ஆமாங்க. எங்களுக்கு பொதுவாக அந்த சீசன் டைமில் போகிறீங்களா? இந்த சீசன் எத்தனை போனீங்க? வழி வருஷம் வருஷம் எல்லாமே கலந்து போகிறோம் சார். இல்லை வள்ளித்திரம் மட்டும் சொல்லுங்க. வள்ளித்திருமணம் வந்து ஒரு 10 நாடகம் 15 நாடகம் கம்மியாக போகிறீங்க. பெரும்பாலும் அந்த காரைக்குடி புதுக்கோட்டை மதுரை அவங்க வள்ளி திருமணமாகவே போயிட்டு இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்றாங்க, அதை கேட்க. ஆமாங்க, நம்ம கருள் நான் யூடியூப் விஷயம் போகிறோம்ல. சரிங்க சரிங்க. ஏன்னா இப்போ ஏற்கனவே நம்ம ஊருக்காரங்களை பார்த்ததுல அதான் கேட்குறேன். ஆமாம், இல்லை சார், ஏற்கனவே ஒரு நாடகம் அவர் செந்தில் சொன்ன மாதிரிங்க. சரி, இங்கே உள்ள அதாவது வள்ளி திருமணம்னா அங்கே தான் போகணும்னு சொல்லி போயிட்டு இருக்கிறதுனால. ஏன்னா கருள் நடிகர் அத்தனை பேர்த்துக்கு நிறைய நாடகம், எல்லா நாடகமே கருள் நடிகர்கள் தெரியும். சரிங்க, வெளியூர் உள்ள நடிகர் கூட இங்கே வந்து கற்றுக்கிட்டு. ஆமாம் ஆமாம். உங்களுக்கு என்ன நாடகம் தெரியுங்க? எனக்கு வள்ளி திருமணம், சத்தியவான் சார். ஃபஸ்ட்டில் வள்ளி திருமணம் கற்றுக்கலாமா? சரி, வள்ளி திருமணம் இப்போ தெரியுங்க. மதுரை வீரன், சதாரம், கோலோகரம்பை, முத்தாளம்மன், கிருஷ்ணா, சத்தியவான் சார். என்ன அதிகமாக போவீங்க? அதிகமாக வந்து வள்ளி மதுரை வீரன் போவாங்க. சரி, சத்தியவான் வந்து ரெண்டு ஒன்று தான் வருங்க. அதிகம் வர மாட்டேங்கிறீங்களா? அதிகம் இல்லை, கரூருக்கு நாடகம் கேட்குற பொறுத்தவங்க. சரி, சத்தியவான் வந்து ஒரு பாட்டு பாடுங்க. சத்தியவான்களா?
ஏனோ என்னை எழுப்பலானாய் மடமானேன், ஏனோ என்னை எழுப்பலானாய் மடமானேன், எனக்கதனை உரைக்க வேண்டும் இசைந்து கேட்பினானேன், எனக்கதனை உரைக்க வேண்டும் இசைந்து கேட்பினானே. அடுத்து அவங்க ராகம் உண்டுங்களா இருக்கு, என்ன ராகம் தெரியுங்களா? அது என்ன சொல்ல முடியாதுங்க, நாடகாசி சொல்லி தெரியலீங்களா? ஆமாங்க, பாட்டு நல்லா பாடுறீங்க, ஒரு சோகமான பாட்டு பாடுங்க. சத்தியவாடவே சோகமான நாடகம் தானே, ஒரு சோக பாட்டு பாடு. இப்போ யம தர்மர் வராரு. ம், சரிங்க. சாவித்திரிட்ட பாடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும்ல, யார்ட்டுங்க? சாவித்திரிட்ட இது மாதிரி யமன் வரார், அது எப்படி பாடுவீங்க? யமன் வரீர் ஒன்று, யமன் வரும் பொழுதுங்களா? யமன் உங்களுக்கு காட்சி தரார், மறைமுகமாக காட்சி தரார். ஆமாம், உயிரை பிடிக்க வரார், உயிரை பிடிக்கும். அந்த சிரீன்குள்ளே வரைஞ்சிட்டே ஒரு உங்களுக்கு மட்டும் தெரிய மாதிரி ஆக்ஷன் பண்ணுவார் இல்லைங்களா? ஆமாங்க, ஆமாங்க. அப்போ சாவித்திரிட்ட நீங்கள் சொல்லுவீங்க இது மாதிரி யமன் வரார் மாதிரி சொல்லுவீங்க, கண்மணி கண்மணின்னு முடிப்பீங்க பாட்டு. அது என்ன பாட்டுங்க அது? அதில் வந்துங்க மறந்துட்டீங்களா? மறந்துட்டேன். சரி சரி, என்ன பாட்டு பாடுங்க? சோகமான என்ன பாட்டு? சோகமானா நிறைய பாடுங்க. என்ன ஒரு பாட்டு பாடுங்க போகிறோம், அதான் சத்தியவான் சாவித்திரி நடந்திருக்கு. அது சினிமா பாட்டிலையும் கலந்து ஏதோ ஒன்று பாடுங்க. பாடுங்க. நெஞ்சி நீலே நினைவு முகம், நெஞ்சினிலே நினைவு முகம், நினைவிலும் கனவிலும் அழகு முகம் என் ஆசை முகம், நெஞ்சினிலே நினைவு முகம். இந்த பாடு பாடுவீங்க? இது பாடுவோம் சார். மற்றது சோகம் நிறையா இருக்கு. நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே, நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே, நீங்கிடாத துன்பம் பெருகுதே, நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே உன்னை, நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே, நீங்கிடாத துன்பம் பெருகுதே, அணைந்த தீபமாய் அணைந்த தீபமாய் ஆகி போனதே, உடைந்து போன சிலையானதே, நான் அடைந்த செல்வம் கொள்ளை போனதே, அமைதியின்றியே அலைய நேர்ந்ததே, நினைந்து நினைந்து நெஞ்சும் உருகுதே உன்னை, நினைந்து நினைந்து நெஞ்சும் உருகுதே, நீங்கிடாத துன்பம் பெருகுதே. அருமையான இது சினிமா படம் தானே? ஆமாங்க. இப்போ எந்த நாடகம் என்ன சார் அதிகமாக நடந்து போகிறீங்க இப்போதைக்கு? மதுரை வீரம் போடுவோம் சார், மதுரை வீரம். மகமாயில் போவீங்களா? மகமாயில் நான் அதெல்லாம் வந்து மதுரை சைடு மணப்பாறை சைடு தாங்க அது அதிகமாக. அங்கே போகிறீங்களா? நாங்கள் அது அங்கே போகிறீங்களா? அங்கே போக மாட்டேன் சார். இல்லை, நீங்கள் மகமாயி நடிக்கிறீங்களா? மகமாயிக்கெல்லாம் போக மாட்டேன் சார். அப்படிங்களா? ஆமாம் சார். அது வந்து சொந்தமாக தயார் பண்ணி கதையை வெளியிட்டதாங்க. மகமாயி மருது பாண்டி சரி இதெல்லாம் மணப்பாறை சைடு உள்ள நடிகர்கள் தான் பண்ணுறாங்க. நம்ம பண்ண கருவில் யாரும் அது அதிகமாக மகமாய்க்கு அவ்வளோ ஃபேமஸ் இல்லைங்களா? கரூர். ஆமாங்க. கருவில் எது ஃபேமஸ்? முத்தாளம்மனுங்களா? முத்தாளம் தான் அதிகமாக போவோம். போகிறீங்க? நானும் முத்தாளம் அதிகமாக போவாங்க. சரி சரி, ஒரு நாளுக்கு போகிறீங்க சரிங்க, எவ்வளோ சம்பளம் தராங்க? எனக்கு 2000 ரூபா கொடுப்பாங்க, லாங்கில் போனால் ஒரு 500 சேர்த்து. ஆமாம் சார், இவ்வளோ தான் சார் எதிர்பார்க்க. எத்தனை நாளும் போவீங்க ஒரு சீசனுக்கு? என்ன சார், ஒரு சீசனுக்கு எத்தனை நாளும் போவீங்க? 60 நாடகம் 70 நாடகம் போவோம் சார். உங்களுக்கு போதுமா அது வருமானம்? போதுமா? போதும் சார். அப்புறம் என்ன சார், அது சீசன் ஒரு 2-3 மாதம் தான் இருக்குங்க. அவ்வளோதான். மற்றது நான் டெய்லரிங் வேலை போயிட்டுருக்கேன். ஓ, இதை வச்சு ஒன்று இதை வச்சு ஃபேமிலி ஓட்டம் ஒரு 6 ரூபா கூட இருக்கா? அதில் போகிறேன். ஆமாம் சார், நாடகங்களும் ஒரு 6 ரூபா. ஆ, உண்மை சார். அது பொழப்பு டெய்லரிங் சொல்லிட்டு. ஆமாம் சார், ரெகுலர். சரி சரி. ஆமாம் சார். இப்போ எத்தனை வருஷமாக நாடகத்தில் இருக்கிறீங்க சார்? நான் ஒரு 27 ஆண்டு இருக்கேன். சரிங்க. ஆமாம் சார், 27 ஆண்டுகளாக நான் வந்து நாடகத்துறைக்கு வந்திருக்கேன். கரூர் நாடக நடிகர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக இப்போ இருந்துட்டு இருக்கேன். 3 முறை இங்கே செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். சரிங்க, நீங்கள் பொறுப்பில் இருக்கிறீங்க சங்கத்தில்? ஆமாம் சார். இப்போ நாடக சங்கம் ரெண்டு குரூப் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார். எப்படி சார் இங்கே சங்கம் உடையிறதுக்கு காரணம் என்ன? சங்கம் உடையிறதுக்கு காரணம் வந்து இப்போ ஒரு சிலர் வந்து முறையாக வந்து சங்கரதாஸ் சாமி நாடகம் கற்றுக்காதவங்களாம் நிறைய இதில் இணைஞ்சிட்டாங்க. சரி, எல்லாம் அப்படி எல்லா ஊருக்கும் அவ்வளோ தான் இருக்குது. ஆமாம், அது அவங்க வந்து அவங்க சொந்த பந்தமாக பார்த்து ஒரு நம்மளாம் ஒன்று குரூப்பை தயார் பண்ணிக்கலாம், நம்மளாம் ஒரு சங்கத்தை உருவாக்கிக்கலாம்
சரி அவங்க ஒரு சங்கத்தை உருவாக்கி சரி தனியாக நாங்கள் இருந்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்கள் பழைய சங்கத்தில் எப்போ நிரந்தர தாய் சங்கத்துலேயும் இன்னும் இது வரைக்கும் இருக்கோம் சார். இல்லை பிரிவதற்கு என்ன காரணம் சொல்கிறீங்க? பிரியறதுக்கு காரணம் நம்ம வந்து சங்கத்தில் சில ஒரு சிலர் பொய் வித்திலாட்ட வரவு செலவுக்கு சரியாக காட்டலை அப்படிங்கிறதுக்காக இருந்தாங்க. சரி அப்புறம் அங்கே போய் அங்கேயும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. எல்லா சங்கமத்திலேயே அது நடக்க வேண்டிய விஷயம் தான் அப்படிங்களா? சங்கம்னாலே பிரச்சனை வந்துருங்க. ஆமாம் சார், சங்கம்னாலுமே அப்புறம் வரவு செலவு கணக்கில் எதாவது பிரச்சனைகள் இருந்தால் அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை இவ்வளவுபடத்தான் செய்யுது. உங்கள் உறுப்பினர்கள் என்ன என்ன உங்களுடைய வேலை என்ன? என்ன உறுப்பினருடைய வேலை என்ன? சங்க உறுப்பினர் நீங்கள்? ஆமாங்க. உங்களுடைய வேலை என்னென்ன? எங்களுடைய செயற்குழு வந்து நாங்கள் செயற்குழு பார்த்து நிர்ணயம் பண்ணுறது தான் பொதுக்குழு எடுத்துக்குவாங்க. என்னென்ன இப்போ தீர்மானம்லாம் போடுவீங்க? அது மாதிரி தீர்மானம் வந்து இப்போ நடிகர்களுக்கு தேவையானது நடிகர்கள் சரியான நேரத்துக்கு வந்து நடிகர்கள் வந்து சேரணும் அந்த மாதிரி போட்டோம். நாடகத்துக்கு வந்தால் இந்த குறிப்பிட்ட நேரம் நாடகம் லாங் தூரத்தில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டயத்தில் வந்துடுறோம்னா அதே டயத்துக்கு வந்துடணும். காலாண்டில் வந்து பதிவு பண்ணுறாங்க. சரி தூரத்தில் லாங்கில் போகிறவங்க கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடணும்னு இந்த டயத்தை குறிச்சுக்கோங்க சார். அப்படி கேட்டால் வர முடியுமா? வந்து தான் ஆகணும் சார். ஒருத்த வரலன்னா அது என்ன, இப்போ பாஞ்சு பேர் பன்னெண்டு பேர் போகிறோம்னா சரி அதில் ஒரு ரெண்டு பேர் ஒருத்த வரலன்னா கூட அவங்களுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. இங்கே வெயிட் பண்ணுறதுனால ஊரில் ஊருக்கு போகும்போது அங்கே லேட் ஆகும். இங்கேருந்து போகும்போது நேரத்தில் வந்து போகணும். ஆமாம் 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 சார். இங்கேருந்து கிளம்பு இப்போ நாங்களே திண்டுக்கல், வேடசந்தூர், கரூர், மதுரை, நாமக்கல் இப்படியெல்லாம் போகிறோம் சார். சரி பட் வந்து அந்த லாங்காக எவ்வளோ தூரம் லாங்கில் போகிறோமோ அந்த அளவுக்கு டயத்தை எடுத்துக்கணும். அந்த டயத்தை இங்கே வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். ஓஹோ காலாண்டு வர டைம் எழுதிக்கிறீங்களா? ஆமாம். இத்தனை மணிக்கு நீங்கள் அஞ்சு மணிக்கு நீங்கள் வந்து சேரணும்னா அஞ்சு மணிக்கு வந்துடும் நடிகர்கள். அப்படிங்களா? அதே மாதிரி வந்தால் தான் அவங்க அந்த டயத்துக்கு போக முடியும். ஒருத்தர் அஞ்சுனா ஆறு மணிக்கு வந்தாங்கன்னு வச்சுருக்கோம் பட் அங்கே போகிறதுக்கு லேட் ஆகிடும். ஓ அதுக்காக? ஆமாம். அப்போ ஊரில் சங்கடப்படுற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுருக்கு. அதான் உண்மைங்க. இப்போ நாடக உலகத்தில் சரிங்க சார், மறக்க முடியாத சம்பவம் என்ன சொல்லுங்கள்? நடக்க முடியாதெல்லாம் சொல்லப்போனால் அது சொல்லணும் எக்ஸட்ரா நிறைய நாடகம் தெரிஞ்சுக்கிட்டோம், நாடக ரசிகர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை சார், நாடகத்துக்கு நானே போடு நாடகத்துக்கு போனேன் சார். சரி போகும்பொழுது மழை பெஞ்சு நாடகம் நின்றுடுச்சு. சரி நாடகம் நின்று போய் அந்த நாடகம் ரிட்டர்ன் வந்துச்சு. வேறு எங்கேயும் எரிவாட்டு பக்கத்தில் போட்டு போகிறீங்க? அன்றைக்கிங்க வள்ளி திருமணம் போயிருந்துச்சு. நடந்து இந்த எத்தனை வருஷம் இருக்குது இந்த சம்பவம்? இந்த சம்பவம் நடந்து ஏழு எட்டு வருஷம் இருக்குது. சரி ஆமாம் சார். போயிட்டு வந்து நாடகம் வந்து மழையின் காரணமாக நாடகம் நின்றுடுச்சு. சரி சரி நாளைக்கு மாற்றி வச்சிடலாம்னு சொல்லிட்டாங்க. உடனே நாங்கள் ரிட்டர்ன் வந்தோம். சரி வரும்பொழுது கொஞ்சம் தூரத்தில் வந்து நைட்டு வரும்பொழுது ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்குது சார். சரி கரூர் வரலான்ட்டு சங்கத்துக்கு வரலான்ட்டு வந்தோம். சரி வரும்பொழுது எதிர்த்து வந்து ஒரு டாக்ஸி வந்துச்சு. மேலே விட்டீங்களா? வரும்பொழுது எங்கள் வண்டி அந்த வண்டி டம்முன்னு ஒரு இடி இடிச்சது. நாங்கள் எல்லாம் தூக்க கலக்கத்தில் தொடர்ந்து கண்டினியூவாக நாடகம் போகணும், தூக்கம் கட்டு போடுறோம். சரி அவங்க டிரைவர் ஓட்டு வந்தது சரியாக கவனிக்காம உடனே வீட்டில் வண்டிக்கு வண்டி மோதிச்சுங்க. சரி உடனே ஒரு டம்முன்னு ஒரு சவுண்டு. சரி உடனே என்னடான்ட்டு தூங்கினவங்களாம் டப்புன்னு முடிச்சு பார்த்தோம். அது உடனே பின்பக்கம் பார்க்கும்போது அந்த டாக்ஸி ஆகப்படுறது ஒரு கொஞ்சம் தூரம் எங்களை பாஸ் பண்ணி மோதிட்டு ஓடி போயிட்டாங்க. மோதிட்டு ஓடிடுச்சு எங்கள் வண்டி. இது கொஞ்சம் தூரம் ஒரு அரை கிலோமீட்டர் போயிடுச்சுங்க. ஒன்றும் சாதாரணம் ஒன்றும் இல்லை. போனது பிற்பாடுங்க, இந்த போன டாக்ஸிக்காரங்க திரும்ப ரிட்டர்ன் வருது, எங்களை விரட்டிட்டு வர்றாங்க. நீங்கள் தான் காரணம்? ஆமாம் ஆமாம். ஆனால் தவறு வந்து எங்கள் டிரைவர் தான். ஏன்னு எப்போ நாங்கள் அந்த வண்டி போன வண்டி திரும்ப ரிட்டர்ன் வரும்பொழுது அங்கே கொஞ்சம் நிறுத்துங்க வண்டி நிறுத்துங்க வண்டி வந்துட்டு இருக்கு என்னன்னு சொல்லிட்டு போகலாம் தெரியாமல் மோதிச்சுன்னு. சரி அப்படிங்கும்போது எங்கள் வண்டிக்கார நேரம் விரட்ட ஆரம்பிச்சிட்டான். சரி நம்மளை ஏதாவது சொல்லிடுவானோ விரட்டான். சரி வரும்பொழுது எழுத்து வரும்பொழுது கிட்டத்தட்ட வேடப்பட்டின்னு ஒரு ஊருங்க. சரி இங்கே இந்த பக்கம் சரி வேடப்பட்டிங்கிற ஊரில் வந்து மெயின் ரோட்லேருந்து ரைட் சைடில் கட் பண்ணி உள்ள ஊருக்குள்ளே வண்டி விட்டுட்டான். டெக்னிக் விட்டாங்க? டெக்னிக்லாம் விட்டான். சரி எங்களை விரட்டி வந்த வண்டி கொஞ்சம் தூரம் எங்களை பாஸ் ஆகி ஒரு அரை கிலோமீட்டர் போய் எங்களுடைய வெளிச்சத்தை பார்த்து திரும்ப ரிட்டர்ன் வந்து பின்னாடி பின்தொடர்ந்து கண்டுபிடிச்சி ஊருக்குள்ளே வந்தோடனே எங்களை ஊருக்குள்ளே எங்கள் வண்டி ஆகப்பட்டது டிரைவர் ஆகப்பட்டது நேராக அங்கே ஊருக்குள்ளே வண்டியை கொண்டு போய் நிறுத்திட்டான். சரி நிறுத்தணும் அவன் பிடிச்சிட்டான் வந்து பின்னாடி பிடிச்சிட்டான். சரி பிடிச்சி நாங்களாம் என்ன அப்போ தான் சொல்கிறேன் எல்லாம் தூங்குற மாதிரி நாங்கள் எல்லாம் ஒரு சில தூங்கிட்டோம் உண்மையிலே தூங்காமல் இருந்தோம். சரி ஏப்பா உடனே வந்து ஏப்பா நீங்கள் நாடகம் நடிக்கிறது காட்டிட்டீங்களே சரி தூங்குற மாதிரி நாடகத்து மேடையில் தான் நடிக்கிறதுன்னு பார்த்தா. ஆமாம் ஏப்பா இங்கே எங்கள் வண்டியில் இடிச்சுட்டு என்ன என்ன ஏதுன்னு கூட கேட்காம நீங்கள் வாடல வண்டி விளையாட்டிட்டு வந்துட்டீங்கன்னு கேட்கும்போது சாரி சார் நாங்களாம் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டாங்க டிரைவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே டிரைவரை கூப்பிட்டு ரெண்டு மூணு அடி அடிச்சுட்டார். அப்படியா? ஆமாம் சார். அப்புறம் அந்த ஊரில் உள்ளவர் அந்த டிரைவர் அடிச்சு போடாமா? ஆமாம் எங்கள் டிரைவரை
நாடகத்துக்கு வந்த டிரைவரை வந்து சரி அந்த வெரைட்டி வந்த டிரைவரை அடிச்சிட்டாரு. சரி உடனே சரி சார் தெரியாமல் நடந்துருச்சுங்க. சரி இந்த வார்த்தையை வந்து நீங்கள் அங்கனே சொல்லியிருந்தா நாம்பாடில் போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி உடனே அந்த ஊருக்கார் ஒரு முக்கியஸ்தர் அந்நேரத்தில் எழுந்து வந்து சரி எதாவது இருந்தாலும் பிரச்சனை சால்வ் பண்ணிக்கலாங்க சுத்தமெல்லாம் போகணும்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பிச்சாருங்க. அந்த சம்பவம் எனக்கு மறக்க முடியாத சம்பவம். இல்லை அதெல்லாம் கேட்க நாடகம் நடிக்கிறது தானே பாவ அவங்க இப்போ என்ன கேட்கறது அப்படின்னு அவர் நாடகங்களும் விட்டாரு. அதான் சென்னையில வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல நான் உறுப்பினர் சார். வருஷம் ஒரு முறை நாங்கள் பொதுக்குழுனா எங்களை வெற்றுவோம், அங்கேயும் போய் கலந்துக்குவோம். இந்த நேரம் எனக்கு உடல்நிலை சரியில்லாத அதிகமாக உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முடியல. என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன சும்மா அல்சர் மாதிரி இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆமாம் சார், அதான் சார். அப்புறம் இருந்தாலும் இதுவரைக்கும் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்படிய சகோதரர் முருகானந்த ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். என்னை போன்ற கலைஞர்கள் எல்லோரும் நாடக கலை வளர வேண்டும், நடிகர்கள் நிலை உயர வேண்டும், எல்லோரும் சந்தோஷமாக நீண்ட காலத்துக்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றிங்க, யாருமே பேசுனீங்க. சரி, வயசு என்ன சொன்னீங்க? வயசு எனக்கு 57. 57 மாதிரி தெரியல, 47-45 கீழே தெரியுங்க. சந்தோஷம், இளமையா இருக்கிறீங்க. பரவாயில்ல, ஆனவன் கொடுத்த வரங்கய்யா, இளமையா இருக்கிறீங்க. உங்க போட்டோவில் பார்த்த வேச பார்த்தாலும் அருமையா இருக்கு. சரிங்க, சந்தோஷம். உங்களுடைய கலை பணி தொடரட்டும். சரிங்க, நல்லா இருங்க, நீடூழி வாழ்க. பேட்டி முடிச்சுக்கலாங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ.